அரசியல் பாதையில் தனக்கே உரித்தான ஒரு போர்க்குணமிக்க சமூக விடயங்களில் இந்த நாட்டில் இருக்கின்ற கட்சிகளில் மிகப்பெரிய ஒரு போர்க்குணமிக்க ஒரு கட்சியில் அதன் பாசறையில் இன்று உனைஸ் பாருக் இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விடயமாகும். மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் எவ்வாறு தன்னோடு உடம்போடு அதனை இரண்டரை கலந்தார்களோ, சமூக விடயங்களை அந்த போர்க்கணம் மிக்கதாக தன்னை மாற்றிக்கொண்டாரோ, அதற்கு ஒரு விதத்திலும் குறைவில்லாமல் இப்பொழுது இருக்கின்ற எங்களுடைய தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்களும் சமூக விடயங்களில் தன்னை ஒரு முழுமையாக அர்ப்பணிக்கின்ற ஒரு மனிதராக மாற்றி அன்று அந்த அமைச்சரவை மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி தன்னந்தனியாக நடத்தி, இதனால் பாதிக்கப்பட இருந்த திகாம்பரம் இருந்தார், மனோ கணேசன் இருந்தார், அதே போன்று தமிழ் கூட்டமைப்பு இருந்தது, எல்லோரும் சார்பாகவும் தன்னந்தனியாக வாதாடியது இந்த வன்னி மக்களுக்காக, இந்த கேகோல்லை மக்களுக்காக, இந்த மட்டக்களப்பு மக்களுக்காக, அம்பாறை மக்களுக்காக, கண்டி மக்களுக்காக தன்னந்தனியாக வாதாடி அதை தடுத்து நிறுத்தியது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் அதன் தலைமையும் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று ரிசார்ட் பெரிய ஒரு ஜாமவனாக இன்று இந்த மண்ணில் உள்ளாவுகின்றார்னா எதனால், அடிப்படை எம்பி ஆக வேண்டும். அடவாப்பா எம்பியை தான் பறிக்க வேண்பதற்காக இன்று பேரினவாதிகள் தேர்தல் முறையை மாற்றுவதற்கு மடிச்சு கட்டிக் கொண்டிருக்கின்ற பொழுது இன்னும் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி கொண்டு அமைச்சும் அபிவிருத்தியும் என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றவர்கள் மத்தியில் இன்றும் அவரையும் காப்பாற்றி இந்த மண்ணையும் காப்பாற்றி எதிர்கால சன்னதியை காப்பாற்றுகின்ற ஒரே ஒரு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசும் தலைமை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம் சமூகத்துக்கு பாதகமான விடயத்தில் என்ன விட்டு கொடுப்பையும் செய்ய மாட்டாது என்பதை அவர்களுக்கு ஆணித்தரமாக நாங்கள் கூறியிருக்கின்றோம். எங்களுடைய கட்சி சரியான முறையில் தீர்மானம் எடுத்தபடியினால் யாரும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரையோ முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியோ என்று விரல் நீட்டி கலைக்க முடியாது. சரியான பாதையில் முஸ்லிம் காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கின்றபடியினால் நாங்கள் பல போராட்டங்களை சந்தித்து திரைசேரியில் பணம் இல்லாத ஒரு கட்டத்தில் இது மன்னார் மாவட்டத்தில் அமைத்து ஆக வேண்டும் என்பதற்காக கடந்த வெள்ளிக்கிழமை வந்து நானாட்டாம் பிரதேசத்தில் அந்த அபிவிருத்தியை நான் தலைமை யாரு சில எங்களுடைய முஸ்லிம் காங்கிரஸ் போராளிகள் பேஸ்புக்கில் எழுதியிருக்கிறார்கள், நான் அமைச்சர் ரிசார்ட்டுக்கு பின்னால் வந்தது என்று. அன்புக்குரிய போராளிகளை, நான் முதுகெலும்புள்ளவன், நான் தான் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு அந்த அடிக்கல்லை முதன் முதல் உள்ள அடிக்கல்லை நான் நாட்டினேன், அமைச்சர் ரிசார்ட் அல்ல. பல போராட்டங்களை சந்தித்து இந்த இடத்துக்கு வந்தவர்கள், அது புலிகளுடைய போராட்டமாக இருக்கலாம், பல ஆயுதக்கணக்குடைய போராட்டமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் சந்தித்து இந்த களத்தில் இருக்கின்ற எங்களுக்கு இந்த கட்சிக்கு இன்று யாரும் சவால் விட முடியாது. அக்கட்சிக்குள் வெளியே இருக்கின்ற ரிஷாட் அவர்களும் சரி, கட்சிக்குள் நேற்று வரை இருந்த எங்களுடைய முன்னாள் தவிசாளராயும் சரி, யாரும் கட்சிக்கு சவால் விட முடியாது. இந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்குவதற்கு இந்த வடகிழக்கு மக்களின் ரத்தத்தில் உருவான கட்சிக்கு தலைமை தாங்குவதற்கு உரிய ஒரு பொருத்தமான ஆள் நீங்கள். எந்த கொம்பனும் இந்த கட்சியை அழிக்க முடியாது, அசைக்க முடியாது. ஒரு பொருளாதாரத்தை எவ்வாறு கட்டி எழுப்பப்பட வேண்டும், முஸ்லிம் சமூகத்தினுடைய கல்வி எவ்வாறு கட்டி எழுப்பப்பட வேண்டும், முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற சுகாதார பிரச்சனை எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும், முஸ்லிம் சமூகத்துக்குள் இருக்கின்ற பாரிய பிரச்சனையாக இருக்கின்ற காணி பிரச்சனையை எவ்வாறு நாங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக இரவு பகலாக ஆணித்தரமாக அடிவகுத்து ஒவ்வொரு விடயங்களையும் நுணுக்கமாக ஆராய்ந்து ஒவ்வொரு கிராமத்திலும் முஸ்லிம் சமூகத்துக்கு இந்த யுத்தத்துக்கு முன்பு எங்கெங்கெல்லாம் காணிகள் இருந்ததோ அந்த காணிகள் எல்லாம் ஆவணப்படுத்தப்பட்டு இன்று முஸ்லிம் சமூகம் பெற்றுக்கொள்வதற்காக நடவடிக்கை எடுத்து வருகின்ற ஒரு தலைமையும் கட்சியும் தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ். அதற்கான முழு தாய்நகர் தலைகளும் என்று அவர்கள் நகர்த்து கொண்டு வருகின்றார். வெளியிலே ஃபேஸ்புக்குகளிலே தம்பட்ட மடிக்கின்ற அரசியலை செய்ய தெரியாத தலைவர் எங்களுடைய தலைவர். அதில் மாத்திரம்தான் அவருக்கு தெரியாதே தவிர, முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் உரிமையை எவ்வாறு பெற வேண்டும், என்னென்ன அரசியல் உரிமை எவ்வாறு பெற வேண்டும் என்பதற்காக சாணக்கியமாக காய் நகர்த்தி இன்று வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்றது. நான் கட்சி மாறியது
அல்லது கட்சி மாறிக்கொண்டிருந்தது சில நியாயங்களின் அடிப்படையில். சமூகத்துக்காக, பிரதேச மக்களுக்காக அநியாயமான ஆட்சி நடக்கும் பொழுதுதான் நான் கட்சி மாறியிருக்கின்றேன். சிறுபான்மையின மக்களுக்காகவும் அகதிகளாக துரத்தப்பட்டு அல்லல் பட்டு திரும்பி வந்து புத்தளத்தில் அகதியாக இருந்ததை விட மீள்குடியேற்றத்தில் அதைவிட மோசமாக இருக்கின்றவர்களின் நலனை காக்க வேண்டுமென்றால் அதற்கு பொருத்தமான கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி என்று அதற்கான தலைவர் எமது தேசிய தலைவர் கௌரவத்துக்குரிய அமைச்சர் ரவுப் ஹக்கீம் அவர்கள்தான் என்று எண்ணித்தான் இந்த கட்சியில் நான் இணைந்திருக்கின்றேன். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி என்ற ஒரே காரணத்துக்காக அவர்களுக்கு உரிமையாக கொடுக்கப்பட்ட வீடுகள் மறக்கப்பட்டிருக்கின்றன. வில்பத்து எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் தேர்தல் அறிவிக்கப்பட்டால் வில்பத்து என்ற படம் ஓடும். இன்று அம்மாந்தோட்டையில் உள்ள முதலாம் ஆண்டு பிள்ளைக்கும் வில்பத்துனா தெரியும். இந்த இயக்கத்துக்கு இந்த முஸ்லிம் பிரதேசத்துடைய நீண்டகால கனவு, அது வெறும் சகோதரர் மஷூருடைய மறைவோடு எங்களுக்கு கிடைத்தொரு ஆசனம் என்று இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கான ஒரு நிரந்தர ஆசனமாக அது வருகிற காலம் இனி தூரத்தில் இல்லை என்பதை இந்த வருகை பறைசாற்றிருக்கிறது என்பதற்கு நான் சந்தோஷப்படுகிறேன். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் இந்த ஆட்சியின் பங்காளி என்ற அடிப்படையில் கடந்த கால ஆட்சியிலே நாங்கள் கட்சியை காப்பாற்றுவதற்காக வெறும் போடுகாய்களாக இருந்த நிலவரம் மாறி இன்று பலமான நிலையில் மத்திய அரசிலும் கிழக்கு மாகாண அரசிலும் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மன்னார் மாவட்டத்திலும் அதற்கு அப்புறமும் அப்பாலும் இருக்கிற வன்னி பிரதேசத்து மக்களுடைய விடிவுக்காக அதனுடைய அபிவிருத்தி வேலை திட்டங்களிலே முழு பங்களிப்பையும் செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. இன்று ஏற்பட்டிருக்கிற இந்த புத்தளர்ச்சியோடு சேர்த்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய அரசியல் அதிகாரம் இந்த முஸ்லிம் பிரதேசத்தில் முழுமையாக பாதிக்கப்படுவதற்கான ஒரு பின்புலத்தை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உருவாக்குவோம் என்பதை மிக திடமாக நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த கட்சியுடைய உண்மையான பலம் என்ன என்பதை நாங்கள் நிரூபித்து காட்ட முடியும். இந்த கட்சியுடைய பலம் சாமானியமான ஒரு பலம் அல்ல, நாடு தழுவிய ஒரு இயக்கம். இந்த இயக்கத்திற்கு இந்த பிரதேசத்திலே இருக்கிற ஒரு உணர்வு ரீதியான கட்சி போராளிகளுடைய வீரியம் என்பது சாமானியமான விஷயம் அல்ல. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பிரதேச சபை தேர்தல் நடக்கிற போது முஸ்லிம் பிரதேச சபையின் ஆட்சியை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கைப்பற்றும் என்பதை நிச்சயப்படுத்துகிறார்.